ஸ்டார் அண்டு மாஸ் ஹீரோ யாருன்னா அது நம்ம விஜய் சேதுபதி தான். எளிமையுடைய அடையாளமாகவும் ஈகோ கொஞ்சம் கூட இல்லாதவராகவும் எந்த சமூக பிரச்சனையா இருந்தாலும் தனியா கெத்தா வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படையா தெரிவிக்கும் ஒரே மாஸ் அண்ட் கிளாஸ் ஹீரோவா இருக்காரு விஜய் சேதுபதி. பல வருடங்களாக பல போராட்டங்களை சந்தித்தும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து இன்னைக்கு தனக்குன்னு ஒரு இடத்த ரசிகர்களோட மனசில் பிடிச்சு இன்னைக்கு வெற்றி நாயகனாக வலம் வந்துட்டுருக்காரு விஜய் சேதுபதி. ரசிகர்களால் அன்போட மக்கள் செல்வன்னு அழைக்கப்படும் விஜய் சேதுபதி கடந்து வந்த பாதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1978 ஆண்டில் ஜனவரி 16 ராஜபாளையத்தில் பிறந்தார் விஜய் சேதுபதி. தனது பள்ளிப்படிப்பை விருதுநகரில் முடிச்சிருக்காரு. பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு பல நிகழ்ச்சிகளில் அவரே சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் கிடைச்ச வேலையை செஞ்சிட்டு இருந்த விஜய் சேதுபதி குடும்ப சூழ்நிலை காரணமாக துபாயில் 3 கணக்காளராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்காரு. இவருடைய முகமும் கட்டுமஸ்தான உடல் கட்டமைப்பும் பளிச்சு கண்களும் தான் திரைத்துறைக்கு இவர் நுழைய காரணம்னு சொல்லலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்கள் முகம் ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்ல அதுவே இவர் திரைத்துறையில் காலடி எடுத்து வைக்க உந்துதலாக இருந்திருக்கு. கலைத்துறையின் மேலே இருந்த ஆர்வத்தால் ஒரு கூத்துப்பட்டறையில் கணக்காளராக தனது பணியை தொடங்கியிருக்காரு. இவர் முதன் முதலாக பெண் அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடரில் நடிச்சிருக்காரு. மேலும் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான நாளைய இயக்குனரில் கார்த்திக் சுப்புராஜ் கூட சேர்ந்து பல குறும்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 நிறைய போராட்டங்களை சந்தித்து கிடைச்ச வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டாரு விஜய் சேதுபதி. நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்ட காத்து இவர் பக்கம் வீசியிருக்கு. அது வரைக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருந்த விஜய் சேதுபதி முதன் முதலாக தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். ஒரு கிராமத்து இளைஞன் வேடத்தில் தாடி வச்ச முகமும் வாரப்படாத தலைமுடியும் மேக்கப் இல்லாத முகமும்னு கிட்டத்தட்ட நம்ம நேரில் பார்க்குற விஜய் சேதுபதி போல தான் இருந்தார். அந்த படத்தில் இவருடைய இயல்பான நடிப்பு இவரை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லியே படம் முழுக்க சிரிக்க வச்சாலும் அந்த படத்தோட வெற்றிக்கு இந்த ஒற்றை டைலாக் தான் பிரதானமாக இருந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்குற விதமும் மாடுலேசனும் இவர் மேலே பித்த ஏக்கத்திற்கும் ஏற்றி விட்டு தாறுமாறாக சிரிக்க வச்சு ஹசால்ட்டாக ஹிட் அடித்த படம் தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். விஜய் சேதுபதிக்கு இன்னொரு வெற்றியை தேடித்தந்த திரைப்படம் சூதுகவும். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஆள்கடத்தல் பேர் வழியாக நடிச்சிருப்பார். தனது கற்பனை காதலி கூட ஒரு ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு ஒன்றத்துக்கும் உதவாத ஐடியாவால் ஆள்கடத்தலில் சொதப்புறது வேறு லெவல் காமெடி. மாமா டவுசர் கலண்டுச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்ல வச்ச ஒரு திரைப்படம் தான் சூதுகவும். பொதுவாக ஹீரோனா சண்டை போடணும், வில்லனா அடிக்கணும், அப்போ தான் அவன் ஹீரோ. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் செம ஜாலியான ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப இயல்பாக நடித்து எல்லாத்தையுமே ஹாப்பியாக்கியவர் நம்ம விஜய் சேதுபதி. இந்த இயல்பான நடிப்பே இந்த படம் வெற்றி பெற காரணமாக இருந்துச்சு. சேதுபதி திரைப்படத்தில் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடித்து மிரட்டி இருப்பார் மக்கள் செல்வன். அழகான குடும்பம், அன்பான மனைவி, வழக்கம் போல் நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கு என்ன பிரச்சனை வருமோ அதுதான். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் இந்த படத்தோட ஹைலைட்டே விஜய் சேதுபதியும் அவரோட ரவுடிசம் கலந்த போலீஸ் அதிகாரி கதாபாத்திரமும் தான். இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு ஒரு மைல்கல்லாக அமைஞ்சது விஜய் சேதுபதியுடைய மாஸ் லுக்கு தான். கிராமத்து இளைஞனா இயல்பான பக்கத்து வீட்டு பையன் போல நடித்து எல்லாத்தையுமே கவர்ந்திருப்பார் தர்மதுரை திரைப்படத்தில் விஜய் சேதுபதி. என்னதான் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்தாலும் இயல்பாக இருக்க விஜய் சேதுபதி போல
படம் முழுக்க யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இந்த படத்தையும் வெற்றி பெற வச்சாரு. போலீஸ் தாதா கதையை வித்தியாசமான கதையாக்கி விறுவிறுப்பான திருப்பங்களோடு வெளிவந்த படம் தான் விக்ரம் வேதா. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வரும் மாதவன், தாதா கதாபாத்திரத்தில் வர்ற விஜய் சேதுபதி, ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படின்னு சொல்கிற விதம் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து பலத்த கைத்தட்டல்களை பெற்றுத்தந்ததோட படத்தையும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க வச்சுது. மேலும் தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே பிஸியான நடிகர் யாருன்னா அது விஜய் சேதுபதி தான். கடைசியாக இவர் நடிப்பில் பொங்கல் விருந்தா வெளிவந்த திரைப்படம் மாஸ்டர். இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருப்பார் விஜய் சேதுபதி. இந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மனசில் ரொம்பவுமே ஆழமாக பதிஞ்சு விஜய் சேதுபதிக்கு பல பாராட்டுகளையும் பெற்று தந்தது மாஸ்டர் படத்தில் நடித்த கதாபாத்திரம். மேலும் பல ஹிந்தி படங்கள்லையும் நடிக்க கமிட்டாகி இருக்காரு விஜய் சேதுபதி. மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் மக்கள் செல்வன்.